மேக்ஸிமம் ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் மேஜராக அதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. வெறும் பால் தான், அம்மா கிட்ட குடிக்கிற பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் அந்த முதல் சீம்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நாலு மாதம் கண்ணுக்குட்டி, ஒரு அஞ்சு மாதம் கண்ணுக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முக்கால்லேருந்து ஒரு கிலோ, சாயங்காலம் ஒரு முக்கால்லேருந்து ஒரு கிலோ, அது போதும். அதோட வளர்ச்சியை பொறுத்து உங்களுக்கு. நீங்கள் பார்க்குற நார்த் இந்தியன் மாடு, இங்கே இருக்கிற வந்து நார்த் இந்தியன் பீச் எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. டச் வுட், இன்றைக்கு வரைக்குமே எங்கள் மாடுகள் வந்து உட்காந்து அழகாக அப்படி ஒரு முக்கு முக்கி எழுந்திரிச்சு கண்ணு போட்டு போயிட்டே தான் இருக்குது. ட்ரை ஸோ ஆரம்பத்துலேருந்து எங்களோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மாட்டுக்கு நான் தீவனம் போடணும்னா இந்த பசுவை வச்சு நான் எப்படி அதை லாபகரமாக பண்ணுங்கிற போது சாணம், சாணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். அதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலி வேல்யூ அடிஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாடு அடுத்து 21 நாள் கழிச்சு தான் திருப்பி சனைக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 21 நாளைக்கு அந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா 1 லிட்டர் பால் நாங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இயற்கை உரங்கள் பண்ணுறோம், பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், அமுத கரைசல், பூச்சி விரட்டி, இது எல்லாமே கொடுக்குறோம். டெரேஸ் கார்டனர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எனக்கு வந்து எந்த நெகட்டிவையும் நான் ஃபேஸ் பண்ணலை. இந்த பேண்டமிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பாக்கெட் பாலே குடிச்சு பழகினவர் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் இந்த பாலை கொடுக்கும்போது இமீடியட்டாக பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ கழிச்சு நீங்கள் அவருக்கு வந்து வேறு பாக்கெட் பாலில் வந்து டீ போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவரால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பிரதர், இப்போ வந்து பால் பண்ணையில் வந்து கன்றுகள் வளர்ப்பு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்றைய கன்றுகள் தான் நாளைய பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கன்றுகள் பராமரிப்பு எப்படி பராமரிப்பு பண்ணுறீங்க? இதனுடைய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதா உங்களுக்கு தோணுதா? ஏன்னா வந்து இப்போ 10 மாடு இருக்குனாக்கா 10 கன்றுக்குட்டிங்க இருக்கும். அந்த 10 மாடுகள் பால் கறவையில் தான் மற்ற தீவன செலவுகளையும் நம்ம பார்க்கணும், கன்றுக்குட்டிகளையும் பராமரிக்கணும். அதனால் இந்த கன்றுக்குட்டிகளை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க, என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ மாடு கன்று போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 மாதம் வரைக்கும் நாங்கள் மேஜராக அதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. வெறும் பால் தான், அம்மா கிட்ட குடிக்கிற பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் அந்த முதல் சீம்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த சீம்பாலை கறந்து விற்பனை பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா அது நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கன்றுக்குட்டி குடித்தது போக மிச்சம் இருக்கிறத கறந்தால் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் பண்ணையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட அதை வந்து கறக்காதீங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் வரைக்கும் அந்த கன்றுக்குட்டியை நாங்கள் கட்டுறதே இல்லை. அது வந்து அம்மா கிட்டேருந்து பிரித்து கட்டுறதே இல்லை. அது தேவைப்படும் போதெல்லாம் பால் குடிக்கணும். அந்த 1 வாரம் வளர்ப்பே ரொம்ப முக்கியம் நம்ம பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 1 வாரம் அதுக்கப்புறம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காலக்கண்ணோ ஒரு கிடாரி கண்ணோ நாங்கள் ரெண்டையுமே வந்து ஒன்றா தான் பார்க்குறோம். அந்த காலக்கண்ணாக இருந்தாலும் சரி கிடாரி கண்ணாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு செஷனுக்கு ஒரு காம்பு அந்த கண்ணு குடிக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்றோம். அதை ஃபுல்லாக அது குடித்து வளரும் போது தான் பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சியே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நம்ம பண்ணையிலே பார்த்திங்கன்னா ஒரு காலக்கண்ணு இருக்குது, அவன் பிறந்து 1 வயசு 5 மாதம் கரெக்டாக ஆகுது. இப்போது 5 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவன் வந்து அவங்க அம்மாவை விட ஹைட்டாக இருக்கான் இவன். ஸோ இதுக்கு அவனோட வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட ஜீனு. ரெண்டாவது வந்து அந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு காம்பு பால் அப்படின்னா அந்த ஒரு காம்பு பாலை குடிச்சு தான் அவன் வளர்ந்துருக்கான் இப்போ வரைக்கும். ஸோ அவங்க அம்மா இப்போ சென்னையாக இருக்கா, இப்போ தான் அவன் பால் குடிக்கிறத மறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் தான் ஆகுது அவனுக்கு. 1 வயசு வரைக்கும் அவன் நல்லா பால் குடிச்சு தான் வளர்ந்தான் ஆக்சுவலி. ஸோ அந்த பால் குடிக்கிறது வந்து நம்ம கம்பல்சரியாக கொடுத்தோம்னாவே கண்டிப்பாக நீங்களுக்கு வந்து பால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகவும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒரு கிடாரி கண்ணை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பால் கொடுத்து வளர்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து அடுத்த பருவத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா கிடக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய கண்ணுக்குட்டிகள் தான் நாளைக்கு நமக்கு முதலீடு அப்படின்னு நீங்கள் சொல்கிற டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக அதை வந்து உண்மைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த கண்ணுக்குட்டிக்கு நீங்கள் பால் கொடுக்குறத வந்து மஸ்ட்டாக பார்க்கணும். ரெண்டாவது வந்து தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். எப்போ எடுக்க ஆரம்பிக்கும்னா முதல்ல அந்த வைக்கோல் சாப்பிட ஆரம்பிக்கும், அப்புறமா அந்த பச்சை புல்லையோட இலைகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம பழக்கப்படுத்திகிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மாதம் 2.5 மாதத்தில் வந்து நம்ம வந்து தீவனம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் மாட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு. தீவனம்னா இந்த சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள், அதாவது வந்து ஹைலி ப்ரோட்டீன் ரிச் இல்லாத பொருட்களாக பார்த்து இந்த கடலை தோழி, இந்த இலத்தவிடு, நைஸ் தவிடு, இந்த மாதிரி மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இப்போ மாடுகளுக்கு வைக்கிற அளவுக்கு நம்ம வைக்க முடியாது கண்டிப்பாக அதுக்கு. ஸோ அதை சாப்பிடவும் முடியாது அதனால். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மாதம் கண்ணுக்குட்டி, ஒரு 5 மாதம் கண்ணுக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 1/4 லிருந்து 1 கிலோ, சாயங்காலம் 1/4 லிருந்து 1 கிலோ, அது போதும். அதோடய வளர்ச்சியை பொறுத்து உங்களுக்கு நல்லா வளரக்கூடிய கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பால் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு, எந்த கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. ரெண்டாவது வந்து மாதம் மாதம் பிறந்த அன்னியிலேருந்து மாதம் இன்றைக்கி பிறக்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் இதே டேட்டுக்கு வந்து காலக்கண்ணாக இருந்தாலும் சரி, கெடாரி கண்ணாக இருந்தாலும் சரி, டிவார்மிங் ரொம்ப மஸ்ட்டு. டிவார்மிங்னா அந்த பூச்சி மருந்து கொடுக்க கொடுக்க தான் அதோட குடல்கள் நல்லா வளர ஆரம்பிக்கும். குடல்கள் நல்லா வளர ஆரம்பிக்கும் போது தான் பசி நல்லா எடுக்கும். பசி நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் கண்ணுக்குட்டியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து டிவார்மிங் இஸ் வெரி மஸ்ட். எவ்ரி மந்த் நீங்கள் பண்ணணும். இது பண்ணால் மட்டும்தான் அதோடய வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும். பால் பண்ணையில் வந்து நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சவால்னா என்னவா இருக்கு? அதாவது எங்களுக்கு ஃபார்மிங் பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து இனிஷியல் டேஸில் வந்து அந்த பசு சென்னைக்கு வர்றது, அந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணு போடும்போது அந்த பராமரிப்பு தேவைப்பட்டது, இதெல்லாம் இனிஷியல் டேஸில் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. பாலுக்குன்னு பார்த்தா முக்கியமான ப்ராப்ளம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது கரெக்டாக அந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ணி பசுவை செனை பிடிக்க வைக்கிறது தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பசுவோட காலையும் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரீ ரேஞ்சில் விடும்போது அந்த இயற்கையிலே அந்த செனை பிடிக்கிறது வந்து ஈஸியாக நடந்துருச்சுன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய லெவலில் சால்வ் பண்ணிடலாம், கரெக்டாக சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியும். பிரதர், இப்போ வந்து இந்த சினை பிடிக்கிறது, சினை மாடு பராமரிப்பு, ஏன்னா சினை மாடு பராமரிப்புன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து. ஏன்னா தீவன மேலாண்மை சில பேர் வந்து 8 மாதம் 9 மாதத்தில் தீவனம் வந்து அதிகமாக கொடுத்தாக்க கண்ணுக்குட்டி பெருசாகிடும், தலை வெளியில் வராது, இது போன்ற பிரச்சனைகளை சில பேர் சொல்லிட்டுருக்காங்க. அது வதந்தியாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை? சினை மாடுகளை எப்படி பராமரிக்கிறது? ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நான் 2 விஷயம் பேசணும். என்னென்னா குட்ட மாடுகள் அதுக்கு எப்படி குட்ட சினை மாடுகளை எப்படி நம்ம பராமரிக்கணும், நார்மல் நீங்கள் பின்னாடி பார்க்குற நார்த் இந்தியன் கவுசை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு 2 விஷயம் சொல்லணும். குட்ட மாடுகளுக்கு வந்து எப்போவுமே சினை பிடிச்சிருச்சு, ஓரளவுக்கு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வளர்ச்சி இருக்குது, சினை வளர்ச்சி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தீவனம் வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா குட்ட மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதோட கன்று ஈன்றும் கெப்பாசிட்டி வந்து அதோட சைஸை பொறுத்து தான். ஸோ கண்ணுக்குட்டி வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்ணு போடும்போது கண்டிப்பாக அந்த மாடு சிரமப்பட தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் ஊர்களெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்களே சொல்லுவாங்க குட்ட மாடுக்கு வந்து ஜாஸ்தி தீவனம் கொடுக்காதீங்க, மாடு சினையாக இருந்துச்சுன்னா கண்ணு போடும்போது கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் பார்க்குற நார்த் இந்தியன் மாடு, இங்கே இருக்கிற வந்து நார்த் இந்தியன் பீட்ஸ் எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. டச் வுட், இன்றைக்கு வரைக்குமே எங்கள் மாடுகள் வந்து உட்காந்து அழகாக அப்படி ஒரு முக்கு முக்கி எழுந்திரிச்சு கண்ணு போட்டு போயிட்டே தான் இருக்குது. ட்ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் நாங்கள் எப்படி தீவனம் கொடுத்தோமோ, நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ பால் கறக்கும் போது ஒரு தீவனம், பால் கறக்கிறத நிப்பாட்டும் போது ஒரு தீவனம், அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோமே ஒழிஞ்சு சினை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, இன்னும் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஃபீடை வந்து கம்மி பண்ணணும், இதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து நாங்கள் பெருசாக அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் வளர்ச்சி ஆஃப் த கண்ணுக்குட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு ஈஸியாக கண்ணு போடுது, அதில் எந்த டிஃப்ரென்ஸும் எங்களுக்கு தெரியல. மேம், இப்போ வந்து ஒரு பால் பண்ணையில் வந்து ஒரு 10 மாடு நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்க அதில் 5 மாடுகள் வந்து கறவையில் இருக்கும், 5 மாடுகள் சினையில் இருக்கும். இப்போ அந்த 5 மாட்டினுடைய பாலை வச்சு தான் அந்த பால் கறவையில் இல்லாத 5 மாடுகளையும் நம்ம காப்பாற்றணும், அது போடக்கூடிய கன்று குட்டிகளையும் காப்பாற்றணும். அப்படின்னும் போது இந்த பால் பண்ணையில் வந்து ஒரு லாபகரமானதாக மாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம்? ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் கேட்குறேன். ஆமாம், ஒன்று வந்து நீங்கள் வந்து வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது தான் இப்போ எப்போ எல்லா ஒரு இதுலேயுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக போகும். இப்போ பால் வந்து உங்களுக்கு ஒரு 50 லிட்டர் பால் வருதுன்னா நீங்கள் வந்து 50 லிட்டருக்கான கரெக்டான கஸ்டமர்ஸ் நம்ம வச்சுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 49 லிட்டர் கறக்கும், ஒரு நாளைக்கு 53 லிட்டர் கறக்கும். ஸோ நம்ம கரெக்டான அளவை கஸ்டமர்ஸ் வச்சுக்க முடியாது. நான் என்னோடய அனுபவத்தில் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு 80% ஆஃப் த மில்க்கை வந்து நீங்கள் மில்காக கொடுத்துடணும், மீதி வந்து ஒரு 20% வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸு, பன்னீரோ நெய்யோ இல்லை மற்றபடி உங்களுக்கு என்ன ஃபாஸ்ட் மூவிங் வேல்யூ அடிட் ப்ராடக்ட்ஸாக இருக்கோ நீங்கள் அதை மதிப்பு கூட்டி கொடுக்குற போது உங்களுக்கு அது லாபகரமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெய் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் தயிர் போட்டுட்டு அந்த ஏடு எடுத்துகிட்டு நெய் பண்ணும்போது அந்த நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நெய்யே மோர் ரெண்டு பை ப்ராடக்ட் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ அடிஷன் ஆகும். அதே மாதிரி சில பேர் வந்து க்ரீம் செப்பரேட்டர் வச்சு இது பண்ணுவாங்க. அந்த க்ரீம் செப்பரேட்டர் வச்சு நெய் எடுக்கிற போது வேல்யூ அடிஷன் என்ன, க்ரீம் கிடைக்கிது, அதுக்கப்புறம் டோன்டு மில்க் கிடைக்கிது, அதை வந்து ஏதாவது இந்த இதுக்கு ஃப்ளேவர்ட் மில்க்குக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்குற போது முதல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் லாபகரமாக இருக்கும். ஒன்று இன்னொன்று என்னென்னா, இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 காலக்கன்றுகள் வரைக்கும் இருக்குது. இதை நம்ம பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து வெளியே அனுப்புகிறதே இல்லை, பண்ணையை விட்டு. இது லாபகரமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வெளியே அனுப்புகிறதே இல்லை. ஸோ ஆரம்பத்துலேருந்து எங்களோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மாட்டுக்கு நான் தீவனம் போடணும்னா இந்த பசுவை வச்சு நான் எப்படி அதை லாபகரமாக பண்ணுங்கும் போது சாணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸு. அதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலி வேல்யூ அடிஷன். எல்லோரும் சாணத்தை சும்மா வந்து மொத்தமாக ஒரு டிராக்டரில் போட்டு 3000-5000 ரூபான்னு விற்கிறத விட அதை வந்து இன்னும் மதிப்பு கூட்டும் போது, ஏன்னா மாடு வந்து சினையாக இருக்குது, இல்லை வயசான மாடு காளை எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு சாணமும் கோமூத்திரமும் கிடைக்க போகுது. ஸோ அந்த சாணத்தையும் இதையும் கோஜலத்தையும் நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற போது அந்த வேல்யூ அடிஷன் வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஒரு பால் பண்ணையில் வந்து மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு குட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? வருஷத்துக்கு ஒரு குட்டிங்கிறது சாத்தியமே இல்லைங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா வருஷத்துக்கு ஒரு கன்று கண்டிப்பாக மாடு போடாது. ஏன்னா வருஷங்கிறது நமக்கு 12 மாதம். ஸோ ஒரு மாடு கன்று போட்டு கிட்டத்தட்ட 65-85 நாள், 90 நாள், 100 நாள் கூட ஆகும். சில மாடுகளோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து, அதுவும் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிற மாடாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாடு, எத்தனாவது கன்று போடுற மாடு அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்து 65 நாள்லேருந்து 100 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் திருப்பி அடுத்த ஹீட்டுக்கு வரும் அந்த மாடு, அடுத்த பருவத்துக்கு வரும். ஸோ அடுத்த பருவத்துக்கு வரும்போது தான் நீங்கள் அதை சேர்க்கவே முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் போயிடுச்சு உங்களுக்கு அதுலேயே, ஓகேவா? ஸோ அந்த 3 மாதம் போயிடுச்சு அப்படிங்கும்போது வருஷங்கிறது வந்து ஒரு மாடு கண் கிட்டத்தட்ட 9 மாதத்துலேருந்து 9 மாதம் 20 நாளுக்குள்ளே கண்ணு போடும். ஸோ அப்போவே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு கண்ணு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. சார் அப்போ எப்போ தான் கண்ணு எப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மினிமம் ஒரு வருஷம் 3 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு மாடு வந்து கண்ணு போட்டாவே அது நல்ல மெயின்டெனன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுகள் வந்து ஒரு வருஷம் 3 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு கண்ணு போட்டுதுனாவே அதுவே நல்ல மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அகெயின் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீடு, அந்த மாடோட சினையை கரெக்டாக பார்த்து, நம்ம டாக்டரை வச்சு ஊசி போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை காலையை வச்சு சேர்க்குறதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மாடோட வாகு பொறுத்து. ஒரு சில மாடுகள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில மாடுகள் வந்து காலைக்கு தான் சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடுகளை அந்த மாதிரி சேர்க்கும்போது கரெக்டாக இது வந்து பாசிபிளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நான் சொன்ன பசுந்தீவனம் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பசுந்தீவனம் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் வந்து சீக்கிரமாக சினைக்கு வர்றதும் சரி, சினை சேர்றதும் சரி, கரெக்டான டைமில் கண்ணு போடுறதும் உங்களுக்கு வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னோட அனாலிசிஸ் படி, இந்த ஒரு 4-5 வருஷத்தில் நான் வந்து என்ன அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு இன்றைக்கி கண்ணு போடுது அப்படின்னா 65 நாளுக்கு அப்புறத்துலேருந்து 85 நாளைக்குள்ளே அடுத்த ஹீட் வரும்போது அந்த ஹீட்லேயே மாடை வந்து சினை சேர்க்கறது தான் ஒரு நல்ல ஒரு உத்தமமான விஷயம். ஏன்னா இப்போ பால் பண்ணைன்னு ஆகிட்டுது அப்படின்னு சொன்னிங்கன்னா பால் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கணும். பால் ப்ரொடக்ஷன் கரெக்டாக போனால் தான் அதிலருந்து வரக்கூடிய இன்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கும். ஸோ 65 நாளைக்கு அப்புறம் ஒரு மாடு சினைக்கு வருதுன்னா அன்றைக்கே வந்து காலையை வச்சு சேர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை டாக்டரை கூப்பிட்டு இன்செமினேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அன்றைக்கே நடக்கணும் அது. ஸோ இந்த அன்றைக்கே நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் எவ்வளோ வந்து இதில் வந்து பாசிபிலிட்டி, அதாவது கண்டிப்பாக இது சினை சேரும் அப்படிங்கிறதுக்கு வந்து வந்து கேரண்டியெல்லாம் கிடையாது நமக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக நடந்துட்டுதுன்னா நம்ம கரெக்டாக வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த ஹீட்டு விட்டுலாம், டாக்டர் இல்லை, டாக்டர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, காலை இல்லை, கொண்டு போய் வண்டியில் கூட்டு போய் போட முடியல மாடை அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாடு அடுத்து 21 நாள் கழித்து தான் திருப்பி சினைக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 21 நாளைக்கு அந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா 1 லிட்டர் பால் நாங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ 10 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு அப்படின்னா 10 நாளைக்கு 20 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 21000 ரூபாய் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் அந்த மாடை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த மாடு சினைக்கு வருதோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சினை சேர்க்கும் போது மாத்திரம்தான் ஒரு நல்ல பால் பண்ணையை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய அனித்தனமான பதிவு. மேம், இப்போ ஒரு பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மாடுகள் ஆர்வலர்கள், மாடு வளர்ப்பவர்கள்னு தனியாகவே நம்ம பிரிக்கலாம். ஏன்னா மாடுகள் ஆர்வத்தோடு வளர்க்குறவங்களும் சரி, மாடுகள் வந்து தொழில் நோக்கத்தோடு வளர்க்குறவங்களும் சரி, இதில் வந்து அவர்கள் இரண்டு பேருக்குமே சினை ஊசிகள் சிறந்ததுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சில பேர் வந்து இயற்கையாக மாடுகள் இணைவது வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தில் நம்ம பண்ணையில் வந்து எது சிறந்தது ரெண்டில்?
நம்ம ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கோம். செனம் ஊசி போடும்போது அது ஆர்வலராக இருந்தாலும் சரி, ஒரு பண்ணை நோக்கத்தில் பண்ணாலும் சரி, சக்ஸஸ் ரேட்டு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைமே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து அந்த செமனோட மோட்டாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டரை வந்து அதை கரெக்டாக இன்செமினேட் பண்ணுறது, அந்த பசு கோஆப்ரேட் பண்ணுறது, அந்த கரெக்ட் டைமில் அந்த 12 hours ஆர் 24 hours கேப்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்து போடுறது, இதெல்லாம் பார்க்குற போது நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர்ஸ் ஆகிடுறது. ஸோ பேஷனேட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதை ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் பார்த்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஐ வுட் ரேட் இட் லெஸர் கம்பேர்ட் டு நேச்சுரல். ஏன்னா நேச்சுரலாக பண்ணும் போது கரெக்டாக ஒரு ஒரே ஒரு காலம் மெயின்டைன் பண்ணினா அது கரெக்டாக வந்து மேட்டிங் பீரியட் அப்போ கரெக்டாக ப்ரீட் பண்ணிடுறதுனால உங்களுக்கு வந்து அது இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். பட் அந்த புல்லை வந்து செலெக்ஷன் பண்ணுறது மாத்திரம், நம்ம வந்து நல்ல பெஸ்ட் ப்ரீடாக புல்லாக செலக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கன்றுகளும் வந்து நல்ல கர்மைத்திறனோட நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நல்ல புல் தான் வந்து இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எனி டெய்ரி ஃபார்ம். பிரதர், இப்போ வந்து ஒரு பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை எந்த பண்ணை தொழிலை பொறுத்தா இருந்தாலும் சரி, நம்ம இந்த வியாபார யுக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கரெக்டான வேயில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய வியாபார யுக்திகளாக என்ன இருக்குது? பால் பொருட்கள்லேருந்து எப்படி நீங்கள் அதை வியாபாரமாக மாற்றுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க? ஸோ வியாபார யுக்திங்கிறது வந்து எங்களுக்கு வந்து இது நான் கம்பல்சரியாக இங்கே எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, சரி, என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கும்போது நீங்கள் எதையும் கையாளணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் கறந்த பாலை அப்படியே பேக் பண்ணி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். நாங்கள் வந்து இன்னும் ஹைஜீனிக்காக கொடுக்குறோம். மேபி நீங்கள் அந்த இடத்துல நான் வந்து யுக்தி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பாலை வந்து கொண்டு போய் அப்படியே ஊற்றுறதுக்கும் இல்லை ஒரு பேக்கெட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் பாட்டில்ஸ், அதை வந்து எவ்ரிடே ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பால் ஃபில் பண்ணி அந்த பாட்டிலை கொண்டு போய் நம்ம கஸ்டமர் ப்ளேஸில் கொடுக்குறோம். ஸோ முன்னாடி நாள் கொடுத்த பாட்டில் நாங்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வியாபார யுக்தி நான் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ பட் என்ன மற்றதை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்கோம். நிறையா பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க தண்ணி கலக்காமல் பால் கொடுக்கக்கூடாது, அது பால் வியாபாரத்துக்கே அது செட் ஆகாது அப்படின்னு நிறையா எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒன்று பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டோம்னா அதை குவாலிட்டியாக பண்ணால் பரவாயில்ல, இல்லை முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. ஸோ அதனால் பால் 100% குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு. ஏன்னா என்னோடய பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஆர்கானிக் ஃபீட் தான் கொடுக்குறேன், பச்சை புல் கொடுக்குறேன், நல்ல வைக்கோல் ஆர்கானிக்காக விளைவிச்ச வைக்கோலை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் 100% என்னோடய பால் அவுட்புட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம பால் எக்ஸஸ் இருக்கும்போது மேடம் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பன்னீர் பண்ணுறதாகட்டும் கீ பண்ணுறதாகட்டும், ஸோ இதோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எதுவுமே அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணாவே நம்ம பெருசாக வியாபார யுக்திகளை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை, பை வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம குவாலிட்டி வில் ஸ்பீக் ஃபார் அவர் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு பெரிய விளம்பரங்களும் தேவைப்படலை, ரெண்டாவது வந்து நம்ம யுக்திகளும் எதுவும் கையாள தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேம், இப்போ வந்து நீங்கள் இந்த பால் பண்ணையில் வந்து பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பிரதர் கவனிச்சுக்கிறாரு. இந்த மதிப்பு கூட்டலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்னென்ன பொருட்களை வந்து தயாரிக்கிறீங்க? ஏன்னா சாணத்தையும் மூத்துறதை கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. என்னென்ன பொருட்களாக தயாரித்து அதை மாற்றி நீங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதுதான் இப்போ நம்மளோடது வந்து மற்ற பண்ணைகளோட யூனிக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு பிட் ஆஃப் வேஸ்ட் கூட இது பண்ணுறதில்ல. ஏன்னா ஆதம்பாக்கத்தில் இருந்த முறைக்கும் நமக்கு சாணத்தை வந்து கலெக்ட் பண்ணி வைக்க முடியாததுனால இமீடியட்டாக பொருட்களாக மாற்றணும், சேகரித்து வைக்க முடியாதுங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. பட் இந்த இடத்துக்கு மாறினதுக்கப்புறத்துலேருந்து ஒரு பிட் ஆஃப் சாணம் கூட நம்ம வேஸ்ட்டாக வெளியே போடுறதில்ல. நாங்கள் இதுக்காக பல முயற்சிகள் எடுத்து பயிற்சிகள் எடுத்து பண்ணுறதுனால இயற்கை உரங்கள் பண்ணுறோம். பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், அமுதக்கரசல், பூச்சி விரட்டி, இது எல்லாமே கொடுக்குறோம். டெரஸ் கார்டனர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள், நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். அதில் எப்படின்னா இங்கே விரட்டி தட்டுறோம், விபூதி போடுறோம், அதுக்கப்புறம் வந்து தூப் ஸ்டிக், கப்சாம்ராணிலாம் வந்து பெரிய லெவலில் மெஷின் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றில் வந்து சுத்தப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதை வந்து நம்ம மாசுபடுத்தாமல் இருக்கணும்னா இந்த கெமிக்கல் பேஸ்டு தூப் ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் சுத்தமான பசு சாணத்தில் நாட்டு பசு நெய் போட்டு, அந்த காலத்தில் ஹோமம் பண்ணால் என்ன ஒரு எஃபெக்ட் கிடச்சிட்டு இருந்ததோ, எப்படி வந்து ஏரில் இருக்கிற பாக்டீரியாலாம் கில் பண்ணிகிட்டு இருந்தோ, அந்த எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்களே ஆர்என்டி பண்ணி, இது வந்து நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு வந்ததை விட அதுக்கு
மேல நம்ம ஆர்&டி பண்ணி கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விபூதி பண்ணும்போது கருக்கா போட்டு நம்ம எரிப்போம், அந்த கருக்கால சாம்பல் இருக்கும், அந்த சாம்பல் கூட நாங்க டிஷ் வாஷ் பவுடரா யூஸ் பண்ணிடுறோம், அந்த சாம்பல்ல கூட உரம் தயாரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து இங்க இருந்து ஒரு பிட் ஆஃப் சாணமோ இல்ல சாம்பலோ இல்ல கோமூத்திரமோ அதுல வந்து ஃப்ளோர் கிளீனர் பண்றோம், கோமூத்திரத்துல இயற்கை பூச்சி விரட்டி பண்றோம். சோ எதையுமே நம்ம வந்து ஒரு வேஸ்டா யூஸ் அனுப்புறது இல்ல. சோ அதுவுமே அந்த பொருட்களுமே குவாலிட்டியா இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ரீச் ஆகுறது. ஏன்னா இப்ப ஒரு 13 காளை கன்றுகள் நம்ம கிட்ட இருக்கு, அது வளர்ந்த காளைகளும் இருக்கு, சில கறவை இல்லாத பிரீட்ஸும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது இந்த கறவை இல்லாத பிரீட்ஸுக்கு எப்படி நம்மளால தீவனம் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சாணத்தினால்தான். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பால் கறவைக்கிற மாடு இவ்வளவுதான் அதுக்கு தீவனம் கொடுக்கணும், அதுக்கு மேல நம்ம கொடுக்குற தீவனம் எல்லாமே சாணம் தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மேல நம்ம தீவனம் கொடுத்தா கூட பசுவோட ஹெல்த் மெயின்டைன் ஆனாலும் அந்த சாணம் வருது பாத்தீங்களா, அதுவும் நமக்கு வேஸ்ட் இல்லை. ஏன்னா அதையும் நம்ம ஒரு பை ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால அது நமக்கு திரும்ப வந்து ரெவென்யூவாக ஜென்ரேட் ஆகுது. அந்த மாடலை நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிரதர், இப்போ இந்த பால் பண்ணை தொழிலுக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் எங்கள் ஊர்லேயே லிட்டர் வந்து 8 ரூபாய்க்குலாம் ஆவின்ல வந்து எடுத்திருக்காங்க. இப்போ அந்த பால் பண்ணை எதிர்காலம் வந்து ஒரு இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் குறையுது ஏறுது, இதை நம்பி வந்து எப்படி நாம் இறங்கலாம் இந்த தொழிலில்? ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் வந்து எனக்கு வந்து நிறையா சக்ஸஸாக தான், நிறைய என்னோடய பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பேண்டமிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஏப்ரல் டு மே வந்து ஊருக்கு போயிடுவாங்க எல்லாருமே என்னோடய கஸ்டமர்ஸு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் பால் கொடுத்துட்டு இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 27-28 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி தான் வந்து நாங்கள் இந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்போ எனக்கு பேண்டமிக் சுச்சுவேஷனில் நடக்கலை. ஏன்னா யாருமே யாருனாலுமே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக முடியல, லாக்டவுன் அப்படி இப்படின்னு இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டும் வந்து எசென்ஷியல் சர்வீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ அதனால் வந்து பால் டெலிவரியோ இல்லை நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் பால் வேண்டாம்னு சொல்கிறதோ எனக்கு நடக்கவே இல்லை. ஸோ அதனால் பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எனக்கு வந்து எந்த நெகட்டிவையும் நான் ஃபேஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க தேவையான அளவு தீவனம் கிடைக்கல, தேவையான அளவு வந்து நமக்கு வைக்கோல் கிடைக்கல, தேவையான அளவு புல் கிடைக்கல மாடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்போவுமே நம்ம வந்து ஒரு முன்பார்வையாக பார்க்கணும். இப்போ ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம 10 ரோல் தான் வைக்கோல் வாங்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு 50 ரோல் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒன்று. அதே மாதிரி மழைக்காலங்களில் வைக்கோலை வந்து எப்படி பதப்படுத்தி வைக்கணும், என்ன பிரச்சனை, அந்த தண்ணியில் போகாமல் தண்ணியில் அடிச்சுட்டு போகாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம முன்னேற்பாடாக பண்ணி வைக்கும்போது எந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேண்டமிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட தூப் ஸ்டிக்ஸ் ஆகட்டும், எங்களோட அகர்பத்திகள் ஆகட்டும், எங்களோட கப்சாம்பரணி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளமும் எதுவும் ஏற்படலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கஸ்டமர்ஸ் நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கிறத நாங்கள் வந்து கண்கூட பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பேண்டமிக் இஸ் ஹேஸ் ஹெல்ப்ட் அஸ் அலாட் அப்படி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இங்கே நானும் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன், என்னென்னா எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும் இல்லை லாக்டவுனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு வந்து பீப்புள் கால் பண்ணி கேட்டது என்னென்னா கண்டிப்பாக பால் கொடுத்துருவீங்கள்ல, ஏன்னா உங்கள் பால் தவிர எங்கள் பசங்க வேறு எந்த பாலும் குடிக்க மாட்டாங்க, அதோடு அது ஹெல்த்தியாகவும் இருக்குது, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. மற்ற நாட்களில் விட இந்த சுச்சுவேஷனில் தான் எங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டருக்காக உங்களோட பால் கண்டிப்பாக தேவைப்படுது, அதனால் நீங்கள் பாலை கொடுத்துருவீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி பேனிக் ஆகி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்களே தவிர எனக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் பாலுங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள், அதுவும் நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம், நம்ம பால் தவிர குழந்தைங்க வேறு பால் குடிக்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பால் மட்டும் இல்லாமல் இப்போ நெய் மற்ற பொருட்களுமே வந்து நம்ம அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால மக்களால் வந்து ஷிஃப்ட் ஆக முடியல. சரி இன்னைக்கு இது இல்லையா, வேறு ஒன்று வாங்கிக்கலாம், வேறு ஒரு பொருளை யூஸ் பண்ணலான்னு அவங்களாலேயே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துட்றதுனால எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டெலிவர் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் தான் வந்தது. அதனால் வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன் மோர் ஈஸிலி. பிரதர், இப்போ நம்ம இந்த பாக்கெட் பாலுக்கும் நேரடியாக கறந்து கொடுக்குற பாலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அதில் சுவையில் ஏதாவது மாறுபாடுகள்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாக சுவையில் வந்து நிறையா மாறுபாடுகளை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இதை நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பாக்கெட் பாலே குடிச்சு பழகினவர் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் இந்த பாலை கொடுக்கும்போது இமீடியட்டாக பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ கழித்து நீங்கள் அவருக்கு வந்து வேறு பாக்கெட் பாலில் வந்து டீ போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவரால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த பதப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே நம்மக்கிட்ட இல்லை. பாலை கறக்கிறோம், ஃபில்டர் பண்ணுறோம்,
அந்த தூசிகள் எதுவும் இல்லாமல், ஏன்னா நம்ம கைக்கறவை தான் பண்ணுறோம், இங்கே இருக்கிற எல்லா மாடுகளுமே கைக்கறவை தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த தூசிகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், பாட்டிலில் பிடிக்கிறோம், கொண்டு போய் கஸ்டமர் பிளேஸில் கொடுக்குறோம். ஸோ ஒரு பாலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேக்ஸிமம் டைமே, அதாவது நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டைமே ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் பால் கெட்டு போயிடும் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா. இப்போ அந்த பாலையே நீங்கள் வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் தான் அப்போ கூட. ஸோ ஒரு நாளில் அந்த பால் கெட்டு போகல அப்படின்னா வந்து அந்த பால் வந்து கண்டிப்பாக வந்து பாலாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மேபி வின்டர் சீசனில் இன்னும் கொஞ்சம் நேரம் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குமே வரைஞ்சி உங்களுக்கு ஒரு கறந்த பாலை வந்து நீங்கள் ஒரு நாள் தான் வேலிடிட்டி எங்களை பொறுத்த வரைக்கும். மேம், இப்போ வந்து ஒரு பண்ணையில் வந்து நவீன தொழில்நுட்பங்களை வந்து எந்த அளவுக்கு கையாளுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த மேன் பவர் வந்து குறைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பண்ணையில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நவீன கருவிகள் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? நாங்கள் மேஜர்லி வந்து ஒரு சில, அதாவது எங்களோட கூட வேலை பண்ணுறவங்க தான் எங்களுக்கு அசட்டாக நாங்கள் நினைக்கிறோம். அவங்களோட அந்த பர்சனல் பாண்டிங் தான் முக்கியமாக தேவைப்படுது. நாங்கள் பால் கறவைக்கு மிஷின் வைக்கலை, மேக்ஸிமம் புல் வெட்டுறதுக்கு மட்டும்தான் மிஷின் வச்சுருக்கோமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஒரு பர்சனல் பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே லேபர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சாணம் ஆடுறதுக்கு அப்படியே வெறும்னா டியூப் போட்டால் அந்த சாணத்தெல்லாம் கிளியர் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஒன்று, நம்ம அந்த சாணத்தை பயன்படுத்த போகிறோங்கிறதுனால அந்த சாணத்தை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து அந்த ஹோஸ் போட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை. இன்னொன்று என்னன்னா, அந்த சாணம் தன்மையை வச்சே நம்மளுக்கு வேலை பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க இந்த பசுவுக்கு வந்து ஒரு ஜீரண கோளாறு. ஏன்னா நமக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பசுக்களுக்கு வரதில்லைனாலும் அந்த சாணத்தோட தன்மையை வச்சே ஒரு ஜீரண குறைபாடு இருக்கோ இல்லைன்னா அதுக்கு அந்த தீவனம் வந்து ஒத்துக்கலையோ ஏதாவது ஒன்றுனாலும் அந்த பர்சனல் பாண்டிங் அண்ட் டச் இருந்தால் தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எதையுமே மெக்கனைஸ் பண்ணலை. எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் டச்சோட தான் வந்து பீப்புள் தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. வெறும் புல் வெட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு மெஷின் வச்சுருக்கோமே தவிர மிச்சது எல்லாமே வந்து மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த புல் வெட்டுற கருவிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இது ஏன் முக்கியம்னு, ஏன்னா இப்போ நம்ம தீவனம் வந்து அப்படியே அறுத்துட்டு வரோம், அப்படியே நம்ம போட்டுடலாம், அதே நம்ம வேலை மெனக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மாடுகள்கிட்ட போடுறோம், அது ஏன் அவசியம்? ஓகே, இப்போது இந்த புல் வெட்டுற கருவி ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல் எலசாக இருக்கும்போது மாடு ஈஸியாக சாப்பிட முடியும். இப்போ வந்து எப்போவுமே புல் எலசாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சில நேரம் கட்டைகளாக கூட கிடைக்கும். ஸோ இந்த கட்டைகளை வந்து அது கடித்து சாப்பிட்றதுங்கிறது எல்லா மாடும் செய்யாது. செஞ்சாலும் அதுக்கு வந்து நிறையா எஃபர்ட் போட்டு நம்ம இப்போ நிறையா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த மாதிரி அதை கடித்து சாப்பிடும்போது டைம் ஆகும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஏன் நம்ம கட் பண்ணி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை புல்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபார்மேஷன் வந்து இட் கிவ்ஸ் நியூட்ரிஷன்ஸ் டு த கவ். அதாவது அந்த பச்சை புல்களில் வந்து இப்போது அப்படியே அந்த புல்லை நீங்கள் போடும்போது அதோட டாப்லேயும் அதோட பாட்டம்லேயும் மட்டும்தான் அந்த ஈஸ்ட் ஃபார்மேஷன் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஈஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும் மாடுக்கு. இப்போ நீங்கள் அதை வந்து கட் பண்ணி போடும்போது கட் பண்ணுற ஒவ்வொரு எண்டுலையுமே டாப் அண்ட் பாட்டம், டாப் அண்ட் பாட்டம், டாப் அண்ட் பாட்டம் எல்லா பீஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஜென்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஈஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடு வந்து கழிக்காது, புல்லுகளை வந்து கழிக்காது, சாப்பிட முடியல இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு போட்டு மிதித்து கழிக்காமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி போடும்போது நம்ம என்ன அளவு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாடுக்கு கொடுக்க முடியுது. ரெண்டாவது, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸையும் கரெக்டாக கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியுது. ஸோ அதுக்காக இந்த புல் வெட்டுற கருவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 6-7 மாடு வச்சுருக்கிற பண்ணைக்கு வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் வச்சுக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா 2 HP மோட்டார். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் ஒரு டன், ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டன்னுக்கு மேலேயே புல் வந்து வெட்டிட முடியும் உங்களுக்கு. ஸோ இப்போ 5 மாடு 6 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இமீடியட்டாக அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாயில் கூட ஷாஃப்ட் கட்டுற மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸில் போட்டு இதை கட் பண்ணி போடுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி பண்ண முடியும், நமக்கு மாடுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளால். இப்போ இந்த பால் பண்ணை தொழிலை நம்பி நம்ம தைரியமாக கால் வைக்கலாமா? சரி, இது வந்து எப்போவுமே க்வெஸ்சன் மார்க் இருக்குங்க. அதாவது ஏன் கேட்குறேன்னாக்க, இந்த நகர்ப்புறத்தில் பண்ணை வைக்கிறதுக்கும் கிராமப்புறத்தில் பண்ணை வைக்கிறதுக்கும் ஒரு ஏணி வச்சு ஏற ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது, அதனால தான் நான் கேட்குறேன். இல்லைங்க, இப்போ வந்து ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தில் பண்ணை வைக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கிராமப்புறத்தில் பண்ணை வைக்கிறதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் அதை ரெண்டும் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன, நான் நகர்ப்புறத்தில் பண்ணை வச்சேன்னா எனக்கு வந்து செலவினங்கள் ரொம்ப ஜாஸ்தி. நான் மாட்டுக்கு எது தேவையானது கொண்டு வரணுன்னாலும் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் எனக்கு.
ஸோ நான் ₹2க்கு ஒரு கட்டு புல் எனக்கு ஒரு கிலோ புல் கிடைச்சாலும் அதை இங்கே கொண்டு வந்து எனக்கு சேர்க்கும்போது அதோட விலை வந்து ₹4-4 ஆகிடுது எனக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து டபுள் ஆயிடுது டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு டபுள் ஆகிடுது. ஓகே இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். இப்போ வந்து நான் கிராமங்களில் இந்த பண்ணையை செயல்படுத்தும் போது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். ரெண்டாவது என்னென்னா இப்போ நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன், இங்கே தான் பால் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் சிட்டியில் இருப்பேன். அந்த பண்ணையை வந்து நான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 2 hour-3 hour தான் அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி வர மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ என்னோடய டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் நான் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும். ரெண்டாவது வந்து நம்ம நேரடி கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்காது நம்ம இல்லாதப்போ. இப்போ மாடுகளையே பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் சாயங்காலம் 2 hours இங்கே வரேன், வந்தேன்னா ஒரு 2 hours இங்கே இருந்துட்டு தான் போகிறேன். சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட இருந்துட்டு போயிருக்கேன். ஸோ நம்ம வந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வேலைகள் கரெக்டாக சிறப்பாக நடைபெறும். எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டீங்கனாவோ இல்லை கிராமப்புறங்கள்லேருந்து போயிட்டீங்கனாவோ இது நடக்காது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கறந்த பால் கொடுத்துட்ருக்கோம். கறந்த பால் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியில் போயிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பாலோட தன்மை மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெஷ் பாலை கொடுக்கும்போது அந்த தன்மைகள் வந்து நிறையா மாறுபடுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறனால அந்த சான்சஸ் நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பிரதர், நம்ம இப்போ கிராமத்தில் 30 rupees விற்கிறதும் சிட்டியில் வந்து 90 rupees விற்கிறது ரெண்டு ஒன்று தான்ன்ற ஈக்குவல் வருது இல்லைங்களா? கரெக்ட். நீங்கள் கேட்குறது கிராமத்தில் விற்கிற 30 rupees பால் வந்து 30 rupees தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது நீங்கள் நாட்டு மாடாக இருந்தாலும் சரி ஹெச்எஃப் ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி 30 rupees தான் நீங்கள் கொண்டு போய் வந்து ஒரு டெய்ரியில் ஊற்ற முடியும். நான் இதே மாடை கிராமப்புறத்தில் வச்சுருந்தனால எனக்கு கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நான் கொண்டு போய் அங்கேயே தான் கொடுக்க முடியும். பட் இந்த மாடை நான் சிட்டிக்குள்ளே வச்சுருக்கிறதுனால நாட்டு மாடோட பால் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பார்க்கலாம். நாட்டு மாடோட பாலுக்குன்னு தனி மதிப்பு இருக்குது. ஸோ மதிப்பு கூட்டி நம்ம கொடுக்கறதுனால வந்து 90 rupees 100 rupees நம்ம கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் நாட்டுப்புறங்களில் இல்லை கிராமப்புறங்களில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்படியே அவங்க பாத்திரத்தில் ஊற்றிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஹைஜீனிக் கிளாஸ் பாட்டில்ஸில் கொடுக்குறோம். கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா நம்ம வந்து கஸ்டமருக்கு ஃபெசிலிட்டி பண்ணும்போது அதோட பாலோட விலையும் நம்மளால் ஏற்றி தான் கொடுக்க முடியுது. நான் சொல்கிற இந்த 100 rupees வந்து சிட்டிக்குள்ளே வச்சு மாடை மெயின்டைன் பண்ணுறவங்களால 100 rupees பால் கொடுத்தாவே இதை வந்து கட்டுப்படி ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகேங்களா? இப்போ நாட்டுப்புறத்தில் கொடுக்கும் கிராமப்புறங்களில் கொடுக்கும்போது வந்து அது வந்து நீங்கள் டைரிக்கு தான் ஊற்ற முடியும். இன்னும் கண்டிப்பாக உங்களோட செலவினங்களை கண்டிப்பாக மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாட்டோட பாலை வந்து நீங்கள் 30-35 rupees எடுக்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து நீங்கள் இன்னும் பின்னடைவு தான் போவீங்களே ஒழிஞ்சு முன்னேற்றம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேருக்கூடையும் ஒரு நல்ல உரையாடலாக இருந்துச்சு. நிறைய தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.